பிறகு எனக்கு என்ன அறியாமலேயே எனக்கு என்ன வேணுங்கிறது தெரியுது. இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து எனக்கு பயமாச்சுது. இப்போ இது வந்து என்னங்க சொன்னால், அந்த இது எல்லாருமே வந்து இந்த மாதிரி இதை கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் என்ன பண்ணணுங்கிறது தெரியும். அப்புறம் எனக்கு அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஏற்பட்டது பிறகு நம்ம எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் எல்லாருமே இந்த இடத்துல தான் வந்திருக்காங்கிறது, எல்லாரும் எட்டி பார்த்தாலும் எல்லாருமே தான் வந்திருக்காங்கிறது தெரியும். ஆனால் என்னன்னா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது வேற எதுவும் அவங்களுக்கு எதோ எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க. ஏன்னா இது வந்து நிறையா பேர் என்ன சொல்லிட்டோம்னா, இந்த ஞானத்தை யோகாவே ரேட் பண்ணியே நிறையா பேசிட்டாங்க. உண்மையிலே யோகாவே தான் ஞானங்கிறது. யோகாங்கிறது நம்ம உணர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி நம்ம ஷேப் பண்ணணும், நம்மளுடைய உணர்வுகளை டியூன் பண்ணணும். இப்போ ஞானங்கிறதுலாம் என்ன எல்லா டியூனிங்லேருந்து விடுபடுறோம். நீங்கள் அப்படியே விடுத்தீங்கன்னா அது மனசே வந்து லிமிட் ஆகிடுச்சு. நம்ம அது வேலை இருக்காது. இப்போ நிறைய இருக்கிறதுனா ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகி மிங்கிள் ஆகிக்கிறதுனால தான் நமக்கு யோகானா என்ன ஞானம்னா என்னங்கிறத புரிய முடியாமல் இருக்குது. அதாவது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா ஞானங்கிறது ரொம்ப சுலபமாக. இங்கே நிறைய ஞானிகள் வந்து தான் என்ன சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல கார், நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறீங்க. நல்ல ரோடு, 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி ஓடுறீங்க. திடீர்னு ஒரு அவசரம், சடனாக பிரேக் போடுறீங்க. வண்டி அப்படியே பேசிட்டு ஆகி அப்படி ஓட்டி எட்டிங்களா, அப்படி அவோட்டான போட்டு தெரிஞ்சது. இப்போ ஒருத்தர் வந்து அவன்கிட்ட கேட்டார், ஐயா காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணாண்டியில் நீங்கள் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க, சடன் பிரேக் போடுங்க, அதுவாக திரும்பும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ எல்லாம் நிறைய எல்லா ஞானிகளுக்கும் இப்படி தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிங்கிறது அவங்களாக திரும்ப என்ன பண்ணோ
இப்ப இதெல்லாம் வந்து சொன்னா நாம எதையாவது பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அவங்க உண்மையில அரசு தான் ஆர்வம் ஒன்று கேட்கணும். ஆர்வம் ஏற்படுதுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அது சேவா மாறும். அதனால அது வந்து ஒரு வகையில் உங்களுக்கு தூண்டுதலா ஏற்படும். ஆனா அதே ஏற்பட்டு நீங்க வந்து ஒரு ரூபம் ஒட்டி உட்கார்ந்துட்டு நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வேண்டியெல்லாம் கிடைக்காது. நீங்க செயல்பலமா தான் உங்களுக்கு விளைய வேண்டியதெல்லாம் படையும். ஆனா இது வந்து கொஞ்சம் நீங்க டீட்டெயிலா தெரியணும்னா நம்ம அந்த ஆர்டிகல் நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுவேன். உடல் அசைந்தால் பலம், மனம் அசையாமல் இருந்தால் பலம் என்கிறார்கள். ஆனால் தியானங்கள், மந்திர ஜபங்கள், ஆகிய நூல்களை படித்தல் இன்னும் பல வழிகளை கடைபிடித்து மனதை சீர்படுத்த பயிற்சிகள் மேற்கொண்டாலும் வாழ்க்கையில் திடீரென பிரச்சனைகள் சோதனைகள் ஏற்படும் பொழுது மேற்கண்டங்கள் அனைத்தும் பலப்பட விடுகின்றன. நாமும் பிரச்சனை மட்டும்தான் நேருக்கு நேர் சந்தித்து முடிவெடுக்க வேண்டியுள்ளது. இது ஏன் என்று தெரியவில்லை. அதை எல்லா முயற்சிகளுமே ஒரு தற்காலிகமான ஒரு எனர்ஜி ஃபீல்டு கேட்கணும். ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. அதை பொம்மைக்கு கீ கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கீ இருக்கிற வரைக்கும் ஆர்வம் பாடும். கீ முடிஞ்சு கிளம்பும். இப்ப இதே போல மாசம் நம்ம ட்யூன் பண்றது. இப்ப இது நம்ம என்ன சொல்லணும்னா அதை சொல்லுவோம். நீங்க மனசை லிபரேட் பண்ணீங்கன்னு சொல்லுவோம். மனசு லிபரேட் ஆகிட்டுன்னு சொன்னா அங்க எந்த பிரச்சனையுமே தடையாது. ஏன்னா அது வந்து எல்லாமே அது அதில் போயிடும். அது ஃப்ளோயிங் ஸ்டேட்ல வந்துட்டு சொன்னா அது வந்து உங்களுக்கே தெரியும். இப்ப நிறைய பேர் நம்மளுடைய நூல்களை படிச்சு கருத்துக்களை கேட்டு அவங்களோட வாழ்க்கையில அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்களை வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில சோதனை ஏற்படும் பொழுது சில குடும்பம் பண்ணி சொல்லுவாங்க. அவங்களுடைய நூல்களை மட்டும் படிக்காம இருந்தாங்கன்னா அந்த சோதனை ஏற்படும் பொழுது எனக்கு பைத்தியம் இருக்கிற நான் சூசைட் பண்ணியிருப்பேன். இப்ப நான் உயிரோட இருக்கிறேன்னா அவங்களுடைய நூலை படிச்சு நான் வந்து உயிரோட இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாமே வரும். எல்லா அதில் உணர்ச்சிகளே வராது. அர்த்தம் கஷ்டம் தான் வருத்தம் தான். ஆனால் உடம்பு
சாரோடைய விலகு வந்தது நிறைய உடல் ரீதியான ப்ராப்ளத்தெல்லாம் வந்துச்சுங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கணும். இப்போ இது என்ன சொன்னால், நமக்கு வரக்கூடிய தாட்டுகளை பொறுத்தவரை ரெண்டு அம்சம், ஒன்று வந்து தாட், இன்னொன்று வந்து திங்கிங். இந்த தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுனாலே நம்மளுடைய எல்லா ப்ராப்ளமும் சொல்லணும். ஏன்னா தாட்டுங்கிறது உதாரணமாக அது ஒரு குழந்தை இறந்து வச்சு அதை பற்றி சிந்தனை வந்துட்டு இது நாம் கூடுறது இந்த தாட்டு அவ்வளோவே வரும். இந்த 60 தாட்டு எவ்வளோ நேரத்தில் எடுத்துருந்தோம்னா நம்ம பார்த்தோம், ஒரு வினாடிக்கு 60 தாட்டு வரும். இந்த 60 தாட்டு வந்து தான் ஒரு தாட்டுக்கு நம்ம நமக்கு தருது, உடம்பே ஒன்றா வர மாதிரி தருது. ஆனால் உண்மையிலே வேகமாக வரும், ஒரு வினாடிக்கு 24 ஷோ ஓடுற மாதிரி ஒரு வினாடிக்கு 60 தாட்டு ஓடுது. 60 தாட்டு ஓடும் போது தான் நம்ம உடம்பே ஒன்றா ஒவ்வொரு தாட்டாக வர மாதிரி தருது. ஆனால் அது வந்து தன்னாலே போய் எந்த தாட்டுமே நான் நிற்கிறேன் நான் போக மாட்டேன்னு என்ன சொல்லுவார், அதுவாக போயிடுது. ஆனால் நாம் என்ன பண்ணிடணும்னு சொன்னால் அதை கையில் எடுத்தோம், அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடுது. இப்போ வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து குழந்தை இறந்து போய் வருத்தம் வந்தோட நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம குழந்தை இறந்ததுக்கு நாம் தான் வருத்தப்படுறோம். ஆஸ் எ பேரண்ட் நம்ம வருத்தப்படுறது நம்மளுடைய கடமை, வருத்தப்படுறது கரெக்டு, வருத்தப்படாமல் இருக்கிறதான் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வரக்கூடிய துக்கத்தை வந்து வரக்கூடிய தாட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணும், வரக்கூடிய வேதனையை நம்ம வந்து நியாயப்படுத்தும். நியாயப்படுத்தணும்னா என்ன பண்ணிட்டு வந்தோம்னா அந்த தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். அது திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணும்போது தான் உங்களுடைய செயலை இப்போ வந்துடும். தாட்டில் உங்களுடைய செயலே கிடையாது, அது இயற்கையாக வரும். ஆனால் திங்கிங்கில் நம்முடைய செயல் வரும். அப்போ நம்முடைய செயல் வரும்பொழுது தான் அந்த தாட்டை வந்து பலம் பெற ஆரம்பிச்சு. பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால், அப்புறம் அது கொஞ்சம் அதே இது பண்ணும்போது நீங்கள் தாட்டாக தான் தானாக போயிடும், திங்கிங்காக இருந்தால் போகாது. அப்புறம் ஏதோ வகையில் உங்களை வந்து அது ஏதோ வகையில் ப்ரொசஸ் பண்ணுங்க. அப்புறம் நீங்களே பிறகு பயப்படுறீங்க, அப்புறம் அந்த தாட்டை உங்களோட போக மாட்டேங்குது, அதே நான் இதாக இருக்குது, எனக்கு உடல் பாதிப்பு வருது, நான் சைக்கோ பேஷண்டாக மாறிட்டு இருக்கேன், ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி பிறகு நம்ம அதுக்கு ரெண்டும் பயப்படும். இப்படி என்ன ஆகுதுன்னா, அது தாட்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் தாட் வடிவில் தான் வருது. ஆனால் அந்த பிரச்சனையும் தானே சால்வ் ஆகிடும். ஆனால் அதை வந்து தாட்டை வந்து தீங்காக கன்வெர்ட் பண்ணும்பொழுது அது நம்முடைய அது உயிருள்ள பிரச்சனையாக மாறி, ஏதோ வகையில் ஒரு ஆர்டிஃபிஷியலான பிரச்சனையாக மாறி, அது இயற்கையான பிரச்சனை இருந்தால் இயற்கையாகவே சால்வ் ஆகிடும். தாட்டு மூலமாக வர பிரச்சனைனா இயற்கையானது, அது இயற்கையாகவே சால்வ் ஆகிடும். நீங்கள் திங்கிங் மூலமாக அது பிரச்சனையாக கொண்டு வரும்பொழுது அது ஆர்டிஃபிஷியல் பிரச்சனையாக மாறிடும், அது வந்து சால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். அதனால் என்ன சொல்லுன்னா, நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய தாட்டை அப்படியே விட்டுருங்க, அது உங்கள் கையில் இருந்தாங்கிட்டு நீங்கள் நேச்சுரலாக எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே தானாகவே சரியாயிடும்ன்றது அவங்களுக்கு மொத்தம் அட்வைஸு. இப்போ இதே மாதிரி சொல்லி சொன்னால், இந்த தாட்டுங்கிறதையும் திங்கிங்கிறதையும் நம்ம என்னங்கிறது இந்த டீட்டெயிலாக புரிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னா எல்லா ப்ராப்ளமும் இந்த ரெண்டு இதில் தான் அடையுது. தானே மலரும் என்றால் தானே மலர்வதற்கு என்ன உபாயம் செய்ய வேண்டும்? தானா ஏற்படாது, தானா ஏற்பட நான் கருதேஷன் தான் நேச்சுரலா, ஞானம் நேச்சுரலான கிடையாது. ஞானத்தை நீங்கள் எதாவது முயற்சி பண்ணணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிறது உங்க வேலை. நீங்க எல்லாம் நீங்க வந்து காரணமாக இருக்கலாம புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க வந்து உங்களுக்கு வேலையே
எனக்கு வயது 36 23 வருடமாக கூலி வேலைக்கு போகிறேன். எவ்வளவு முயற்சி செய்தும் சொந்த தொழில் செய்ய முடியவில்லை. இப்ப இதெல்லாம் வந்து நீங்க செயல் சார்ந்தது. இப்ப இதுல வந்து நீங்க முயற்சி பண்ணி நீங்க எங்க தப்பு பண்றீங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா உங்களை வந்து நம்ம எக்ஸாம் பண்ணி நீங்க எங்க எல்லாம் தப்பு பண்றீங்கிறத அடுத்தவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சு நீங்க இதெல்லாம் தப்பு பண்றீங்க, இது நீ பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க முன்னேறலாம். எல்லாருமே முயற்சி பண்ணா முன்னேறும். அது வந்து நீங்க முறையா முயற்சி பண்ணணும், எங்க தப்பு பண்றீங்கிறத கண்டுபிடிக்கணும். கடன்படுதல் வாழ்வில் நல்ல நிலையாக இருப்பவர்கள் எதிரிகளின் கண்பட்டு கீழ்நிலைக்கு செல்வார்கள் என்ற கருத்திற்கு விளக்கம் தேவை. 7.5 சனி வெள்ளி சூரியன் ராசி கோளாறு. சரிதான், கடைசியா பார்ப்போம். அடுத்தவங்க அதே கேள்வி, மனிதர்களின் இன்ப துன்பங்களுக்கு கிரகங்களுக்கு பங்கு உண்டா, அல்லது மனித இன்பத்தை அவனே உருவாக்குகிறானா, கட்டாயம் கோயிலுக்கு செல்ல வேண்டுமா, அதிசயங்கள் மிகுந்த உடலை மனதை படைத்தது யார், நம்மை நாமே உணர்ந்து விட்டோம் என்பதை எவ்வாறு உணர்வது, அதற்கான அடிப்படை இலக்கணம் என்ன. அதாவது நீங்க உங்க மனசை எடுத்து சண்டை போடுறீங்களா சண்டை போடலையாங்கிறது கர்மாங்கிறது
நீங்க நல்லது பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும், மோசமானது பண்ணீங்கன்னா மோசமானது ஏற்படும். இதுதான் வாழ்க்கையினுடைய தர்மம், பிரபஞ்ச தர்மம், யூனிவர்சல் தர்மம்னு சொல்லி எடுத்துக்கணும். அதனால என்ன சொல்லுன்னா, யார் என்ன பண்ணாலும் நம்மளை பாதிக்காது, நம்ம கர்மா மட்டும்தான் நம்ம பாதிக்கும். ஏன்னா நமக்கு தோணலாம், அடுத்தவங்க கண் போட்டதுனால நம்மளுக்கு பாதிச்ச மாதிரி நமக்கு தோணலாம். நல்ல ஒரு கிரகங்கள் ஏதோ ஒன்று சரியில்லை, இடம் சரி இப்படிங்கிற மாதிரி நம்ம பாதிச்ச மாதிரி தோணலாம். அதுக்கெல்லாம் எந்த சக்தியுமே கிடையாது. உண்மையிலே நம்மளுடைய கர்மாவை தான் நமக்கு காரணம். சரி, அந்த கர்மாவனால ஏன் நம்மளை முழுக்க நம்மளை பாதிக்குமா சொல்லி பார்த்தா, இப்போ நம்ம இன்னொரு சாஸ்திரங்களே சொல்லுங்கன்னா, நம்ம ஒரு கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக வந்து பிராபம், அந்த கர்மாவுக்கு வந்து பிராபத்தம்னு சொல்லுவோம். அந்த பிராபத கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நம்ம வந்துருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், அப்போ அனுபவிக்கிறதுக்காக வந்துருக்கிறது புது கர்மாவை நம்ம உற்பத்தி பண்ணவே முடியாது. புதுசாக நாம் கருந்தால் இது நம்ம அனுபவிக்கிற அந்த கர்மாவை மீறி புதுசாக நம்ம கர்மாவை உற்பத்தி பண்ணுறோம்னு சொல்லி சொன்னாலே, விதிக்கப்பட்டதை மீறி செயல்படக்கூடிய ஆற்றல் நம்ம கைவிடத்துலேயே இருக்கும். அதனால என்னன்னு சொன்னா, அப்போ விதிக்கப்பட்டதை மீறி செயல்படக்கூடிய ஆற்றல் நம்ம கையில் இருக்கும் பொழுது, அதை நல்லதாக பண்ண ஆரம்பிச்சாங்கன்னாலே விதிக்கப்பட்டதை மாற்றக்கூடிய ஆற்றல் நம்ம கையில் வரும். இப்போ இதுதான் நம்ம அந்த ஆகாமிய கர்மாங்கிறதுல, ஆகாமிய கர்மாங்கிறது நம்ம கையில் வளர்க்கணும். அந்த ஆகாமிய கர்மாவை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எப்படி நம்ம வந்து விதியை கூட மாற்றிக்கிடலாம்ங்கிறத நம்ம அந்த ஊரில் போட்டுருக்கிறோம். நீங்கள் விருப்பப்பட்டவங்க அதை பயன்படுத்தும். மற்றபடி நாம் என்ன ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம மீண்டும் சந்திப்போம். எதுவும் அறிவிப்பு இருக்கா? அவருக்கு வேண்டியதான் எளிமையாக எல்லாத்துக்கும் செல்வது கிடையாது.